ஹாய் வணக்கம். தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கறனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கறது வந்து குழந்தைக்கு மட்டும் நன்மை கிடையாது, அதோட தாய்க்குமே வந்து ரொம்ப நன்மைகள் தான். சரிங்களா? தாய்ப்பாலில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு கூறுகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தாய்ப்பால் கொடுப்பதால் உங்கள் குழந்தைக்கு வந்து முதல்ல நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறைவு. தாய்ப்பால் கொடுப்பது வந்து உங்கள் குழந்தை நோய்வாய்ப்படுவதை முற்றிலுமாக நிறுத்தாது. சரிங்களா? ஆனால் அவர்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தை பொறுத்து தான் உங்கள் குழந்தைக்கு சளி மற்றும் காய்ச்சல், காது மற்றும் சுவாச குழாய் தொச்சு நோய்கள், நோய் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு நோய் தொச்சுகள் வந்து வராமல் பாதுகாக்குது. தாய்ப்பால் கொடுக்கறனால அந்த தாய்க்கு வந்து பிற்காலத்தில் பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கும், கண்டிப்பாக வராது. தாய்ப்பால் கொடுக்கறனால இன்னொரு நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைக்கும் நமக்கும் உள்ள தாய்க்கும் உள்ள நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர முடியும். பால் கொடுக்கணும்னு நினச்சாலே போதும், அது வந்து அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். அது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. இதை வந்து பால் வந்து எப்பயுமே கட்டிடக்கூடாது. பால் கட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும், தாங்கவே முடியாது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து பழகுங்க. படுத்துட்டே கண்டிப்பாக பால் கொடுக்காதீங்க குழந்தைக்கு. இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால், 3 to 4 மணி நேரம் கேப் விட்டு அப்புறம் வந்து பால் கொடுங்க பிள்ளைக்கு. சரிங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைக்கு சில நேரம் வாமிட்டிங் இல்லைன்னா டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கு ஏதாவது வந்து வந்துடும். ஓகேவா? அப்புறம் லேசாக வந்து பால் கட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வெந்நீரில் குளிச்சுட்டு லேசாக அந்த இடத்துல வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் அழுத்தி மசாஜ் பண்ண வேண்டாம், லேசாக மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து பால் கட்டிட்டு கையை தூக்க முடியல, ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஏன்னா அதில் வந்து சீல் வச்சிச்சு, பஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷனில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? இதனால் பால் கொடுக்கறனால ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.